நன்னலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் கீர்த்தனா கண்ணன். இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது போகணும் அப்படின்னாலுமே இருக்கட்டும், பைக்ல நம்ம ரைட் பண்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆகுறது. ஸோ நம்ம பைக் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், இல்ல நம்ம வந்து ஒரு 1 or 2 hours நம்ம ஆஃபீஸ் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே 1 or 2 hours கண்டிப்பா ஆயிடுது. அண்ட் ரோட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்க மாட்டேங்கிறது. ஸோ நிறைய பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு ரோட்ஸ்ல. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் வரும்போது முதுகு வலி வரும். அந்த கரெக்டா அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போது அந்த முதுகு வலி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே இப்போலாம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலா போயிட்டோம். எந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம பண்றதே இல்லை. அதே மாதிரி நம்ம பைக்கும் வந்து நிறைய ஓட்டுறோம். நம்ம வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த் வைஸ் எல்லாமே டிட்டோரியேட் தான் ஆயிட்டு போறோம். ஸோ நம்ம வந்து பைக் ஓட்டுறது கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. பட் கம்மி பண்ண முடியாத டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ 1 hour ஸ்பேன்க்கு நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்ல 20 minutes பிரேக் எடுத்துட்டு சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணலாம். சும்மா குனிஞ்சு ஏந்திருக்கிறது, இல்லாட்டி பேக் நல்லா ஸ்ட்ரெச் பண்றது, கை எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்றது, அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் எடுக்கும். ஸோ நம்ம ஒரு 20 minutesல அந்த 2 minutes நம்ம வந்து பிரேக் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பேக் பெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. வராதுன்னு சொல்றத விட அதை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை தள்ளி போடலாம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால அந்த பைக் ரைட்ஸ் கம்மி பண்ண முடியுமோ அது ரொம்பவே நல்லது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, பொசிஷன். இப்போ சில பேர் வந்து ரொம்ப டாலா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப குட்டியா இருப்பாங்க. சில பேர் குட்டியா இருக்கிறவங்க, ஷார்ட்டா இருக்கிறவங்க ரொம்ப தள்ளி வச்சு ஒரு பைக் ஓட்டணும்னு வைங்களா, இப்படி பிடிச்சிட்டு ஓட்டணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு பர்சனோட ஸ்டேச்சர் பார்த்துட்டு அவங்களுக்கான ஏத்த மாதிரி ஒரு பைக் தான் நம்ம வந்து ஜென்ரலா செலக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டியா இருக்கிறவங்க ரொம்ப தள்ளி வச்சு பைக் எல்லாம் ஓட்டினோம், ரொம்ப குனிஞ்சிட்டே ஓட்டினோம்னா கண்டிப்பா வந்து பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் உண்டு. இந்த பேக் பெயின் வந்துருச்சு, இப்போ நீங்க நிறைய பைக் ரைட் போறீங்க அண்ட் பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, சில ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு. இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், தொடைக்கு பின்னாடி இருக்கிற மசிலுக்கு பேரு ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணலாம். படுத்துட்டு நம்ம காலை ஒரு டவல் வச்சுட்டு ஃபுல்லா முட்டியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஃபுல்லா மேலே நீட்டுறது, அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோப்ரா ஸ்ட்ரெச் அப்படிம்பாங்க. கோப்ரா ஸ்ட்ரெச் அப்படின்னா என்னன்னா, குப்புறப்படுத்துட்டு கையை சப்போர்ட் பண்ணிட்டு மேல் உடம்பு மட்டும் மேலே தூக்குறது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பின்னாடி இருக்கிற மசில்ஸ் இருக்கு இல்லையா, முதுகில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது உங்களோட வலி நம்ம பைக் ஓட்டுறதுனால டைட்டாக இருக்கிற மசில்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த சூப்பர் மேன் ஸ்ட்ரெச் அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரெச் இருக்கு. அந்த சூப்பர் மேன் ஸ்ட்ரெச்சும் குப்புறப்படுத்துட்டு ஒரு கை ஒரு ஆல்டர்னேட் ஹேண்ட் அண்ட் லெக் வந்து ரைஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. நம்ம க்ளூட்டியல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். க்ளூட்டியல் ஸ்ட்ரெச் அப்படின்னா, நம்மளோட இடுப்புக்கு பின்னாடி இருக்கிற மசிலுக்கு பேரு க்ளூட்டியஸ். ஸோ அந்த மசில ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு செஸ்ட் கிட்ட கொண்டு வரணும், ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு 5 repetitions. அதே மாதிரி இன்னொரு காலுக்கும், ரெண்டு காலுக்குமே சேம் திங் பண்ணணும். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு காலுமே மடக்கி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ரிலாக்ஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு அகைன் 5 to 10 repetitions வந்து பண்ணலாம். இன்னொரு மசில் ரொம்பவே டைட் ஆகும் நம்ம வந்து உட்காரும் போது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, பைக் ஓட்டும் போது பர்ஸை வர பின்னாடி பாக்கெட்ல வச்சுட்டு உட்காந்துருவாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஹிப்போடு ஹிப் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஹிப்போடு இம்பேலன்ஸ் ஆயிடும். ஹிப்போ வந்து இந்த மாதிரி மேலே போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைட்ல பாக்கெட் வச்சுட்டாங்கன்னா ஹிப் இந்த மாதிரி போயிடும், இல்லாட்டி அந்த அந்த க்ளூட்டியல் ரீஜன்ல வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அந்த ரீஜன்ல இருக்கிற மசில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச்னு இருக்கு. கால் மேலே கால் போட்டுட்டு படுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு படுத்துட்டு அந்த செஸ்ட் அந்த லெக் வந்து நம்மளோட செஸ்ட் கிட்ட கொண்டு வருது, அதுதான் வந்து அந்த பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஜென்ரலாக நம்ம யாரெல்லாம் பர்ஸை பின்னாடி வச்சுட்டு உட்காராங்களோ அவங்களுக்கு கூட இந்த எக்ஸசைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பேக் பாக்கெட்ல பர்ஸை வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த சைட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இல்லை ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க, ஆனால் பின்னாடி வந்து வச்சுட்டு உட்காரக்கூடாது. அந்த மாதிரி உட்காந்தோன்னா பேக் பெயின் வரதுக்கான ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ், வீட்டிலேயே பண்ணலாம்.
அவங்களோட பேக் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ். இதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, உட்கார்ந்தாலே ரொம்ப வலி வருது, இல்ல நின்னாலே ரொம்ப வலி வருது, இல்ல வலி பரவற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சல்ட் பண்ணலாம். இதுவே நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பேக்ல மட்டும் இருக்காது, அவங்களுக்கு மேல பரவற மாதிரி இருக்கும், சில பேருக்கு கீழே பரவற மாதிரி இருக்கும், சில பேரால உட்காரவே முடியாது, இல்ல உட்காந்துட்டு ஏந்திருக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பிசியோதெரப்பி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். எக்ஸசைசஸ் எல்லாமே நம்மளோட கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோர் அப்படின்னா நம்மளோட வயத்துல இருக்கிற மசில்ஸும் முன்னாடி பின்னாடி இருக்கிற மசில்ஸும் அது ரெண்டுமே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளோட கோரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது நம்மளோட பேக் பெயின் வந்து குறையும். ஸோ இதெல்லாமே ஒரு சிம்பிளான சொல்யூஷன்ஸ் நம்மளோட பேக் பெயினுக்கு. நம்ம வந்து வண்டி நிறைய அதிகமா ஓட்டுறதுனால வர பேக் பெயினுக்கு வர சொல்யூஷன்ஸ். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வேற ஒரு வீடியோல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன்.